எல்லோருக்கும் வழிகாட்டின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
வெறும் முஸ்லிம்களுக்கு நேர்வழிப்பெற முடியதில்ல இந்த குரான், எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. நானே சின்ன பையன்ல முஸ்லிம் வீட்டுல விளையாடி இருக்கக்கூடிய நேரத்துல குரானை மட்டும் தொடர மாட்டாங்க.
குந்தும் ஹைர உம்மத், நீ சிறந்த சமுதாயம். யார் பார்த்து சொல்றா? முஸ்லீமா தான் சொல்றான். நீயும் சிறந்தவன் தானே, பாட்டு கருத்து இல்ல, சிறந்தவன் யாருன்னு அதுக்கு சொல்ற பாருங்க. அதான் விஷயம், குந்தும் ஹைர உம்மத், நீ சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். எதனால சிறந்த சமுதாயம்? தமிழ் நபி மாரூஃப், நன்மை ஏவுகின்றீர்கள். சாபாக்கள் என்ன பண்ணாங்க? மௌத்த முத்தமிட்டார்கள்.
ஆட்சி நடத்திருக்கக்கூடியவரும் முஸ்லீம் தான். இப்ராஹிம் லோடி என்பவர் இந்தியாவில் பதவி படையெடுத்து வரக்கூடியவர் யாருன்னா அவரும் முஸ்லீம் தான். பாபர் ரெண்டு பேரும் போர் நடக்குது, இருந்தா பாணி பண்ணு போது ரெண்டு பேரும் முஸ்லீம் தான், ரெண்டு பேரும் லட்சக்கணக்கான பேர் சாப்பிடாங்க. சரி, என்னடா அந்த பாபர் வந்து இங்க வந்து ஏழை குறித்த பரப்பாளரானா இல்ல, அவரு ஆட்சி முடிக்கிறார். சரி, அவரு ஆட்சி முடிச்சாரு, தீன பரப்பாளரானா இல்ல, அவரும் பத்திய சண்டை உமாயி ஷெய்ஷா என்று அவர்கள் மத்தியில சண்டை. ஆகவே தனக்கு மத்தியில சண்டையிட்டு மங்கமாண்டு அழிந்து போனார்கள் தவிர தீன பரப்பல. ஆகவேதான் நபிமான் சலாசன் சொன்ன அந்த உண்மையை புரிஞ்சுக்க காண கூட பார்த்துட்டாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, இந்த தீனை இன்னைக்கு எத்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத், நாம் இறக்கி வைத்த வேதத்தை மக்களுக்கு எத்தி வைக்காமல் யார் பகிர்ந்தார்களோ. எடுத்து சொல்லல, மக்களுக்கு தீன பரப்பல, நீ மறைச்ச மறைச்ச வச்சுக்கிற அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறியோ அல்லது இரண்டு குறியோ அந்த
ஒரு அவல நிலை, மோசமான நிலை என்பதை நாம்
வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பார் என்று சொன்னால், இனி வரக்கூடிய நாட்களிலேயாவது அந்த முசீபத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காண்பிக்கின்றார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தீனில் இந்த குரான் இந்த மாதத்தில் இறங்கிச்சு அப்படின்னு சொன்னா வெறுமனமே நமக்கு சொந்தமானது இல்லைங்க. இது ஒரு அமானிதம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அமானிதம். இதை நாம் முழுமையாக படிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எத்திரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லது. Thank you.